என் பேர் சதீஷ்குமார், சென்னையிலேருந்து பேசுகிறேன். என்னை இந்த வகுப்பில் ஜாயின் பண்ண வச்சது நண்பர் சாந்தகுமார் தான். அவர் தான் எனக்கு குரு. இப்போ இதில் என்னென்னா, நான் சேர்ந்ததே ஒரு அவர்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஒன்று கேட்குறப்ப தான் சொன்னார், நீ இதை பண்ணுறதுக்கு நீ முதல்ல நீ படி, நீ படிச்சுக்கோ, படித்தேன்னா உனக்கு அதில் புரிதல் என்னங்கிறது தெரியும் அப்படின்னாரு. சரி, ஜாயின் பண்ணுவோம், நம்ம முதல்ல நம்ம பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு பார்ப்போம் அப்படிங்கிறது தான் பார்த்தேன். அதே மாதிரி உங்களோட வீடியோக்கள் நிறைய அதுக்கப்புறம் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப நீங்கள் சொன்னீங்க, இது வந்து ஒரு கூகுள் மேப் மாதிரி, உங்களுக்கு கூகுள் மேப் வழி இது காட்டுது, இது வந்து வாழ்க்கைக்கு வழி காட்டுதுன்னு சொன்னீங்க. அதை பேஸ் பண்ணி சரி, நமக்கு ஒரு நம்ம லைஃபுக்கு ஒரு வழி கிடைக்கட்டுமே, ஒரு நம்மளோட வாழ்க்கை இனிமேல் இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய இதில் இருந்துட்டு ஒரு பெரிய சரிவை சந்திச்சுட்டு இப்போ திருப்பி மறுபடியும் கொஞ்சம் ஏந்திரிச்சிட்டு இருக்கேன். அப்படி இருக்கப்போ இனிமேல் இருக்கிற வைக்கிற பாதைகளை வந்து ஒரு சரியான முறையில் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் தான் நான் இதை ஜாயின் பண்ணேன். என்ன முதல்ல உண்மையை சொல்லணும்னா, நான் எனக்காக என்னையை சரி பண்ணிக்கணும், என் குடும்பத்தை சரி பண்ணணுங்கிற எண்ணத்தில் தான் நான் ஜாயின் பண்ணேன், ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகுப்பு ஒவ்வொரு எல்லாமே புரிய 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 இது வந்து நமக்கு மட்டும் பண்ணக்கூடாது, இதை இன்னும் யாராருக்கு என்னென்ன செய்ய முடியும், நம்மளால் முடிஞ்சது என்ன செய்ய முடியுமோ செய்வோம் அப்படிங்கிற நிறைய பேத்துக்கு வழிகாட்டணுங்கிற முயற்சியில் இப்போ முழுசாக ஈடுபட்டிருக்கேன் நான். இதில் கிளாஸ் நடத்துறத பற்றி சொன்னேன்னா, எந்த ஒரு வகுப்புமே நானே ஒரு காலையில் நான் 4:30ங்கிறதெல்லாம் எந்திரிச்சதே கிடையாது. இப்போ இந்த 4:30க்கு எந்திரிக்கிறது ஒரு ஒரு ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சிடறேன். இதான் சாந்தகுமார் சார்ட்டையும் சொல்லியிருந்தேன் நான், என்ன ஒரு முறை இது மாதிரி இருக்குது, என்னால் இது பண்ண முடியல, சண்டேவும் அதே மாதிரி தான் எந்திரிச்சு நான் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். இது ஏன்னா இது கிளாஸ் வந்து நாங்கள் படிக்கணும், நான் ப்ரிப்பேர் பண்ணுங்கிறத நோட்ஸ் எழுதுறதும் ஒரு சரி, ஆனால் அந்த கிளாஸில் நடத்துறதை நான் கவனித்தாலே டோட்டலாக எல்லா விஷயங்களும் எல்லாமே நல்ல புரிதல் கிடச்சிருது. எந்த அதுக்கப்புறம் நான் திருப்பி இது பண்ணுங்கிறதே இல்லை, அது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. நாங்கள் ஏதாவது தவற விடுறதுனாலும் அடுத்த நாள் கிளாஸில் வருதுங்கிறதப்போ அது டோட்டலாக ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு இதாக வந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் சொன்னது வந்து 15 நாள் வகுப்பு அப்படிங்கிறது தான் சொன்னாங்க. ஆனால் அவர் சாந்தகுமார் இவ்வளவுக்கு எனக்கு 30 வருஷத்துக்கு மேலே நண்பர். ஆனால் அவரும் 15 கிளாஸ் தான், 15 நாள் தான் சொன்னார். பட்டு வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் இன்னைக்கு நியர்லி 40 டேஸ் பக்கம் போயிட்டு இருக்கு. என்னென்னா, நான் நீங்கள் சொன்னது ஒன்று, ஆனால் செய்கிறது ரெண்டு இல்லை மூணாவே செஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு வகுப்பை அதாவது புரியாமல் கற்றுக்காமல் விடமாட்டோம் அப்படிங்கிறதுல இருக்கு. இது வந்து மேல்மேல் இன்னும் இது வளரணும், இது ஃபுல்லாக ஒவ்வொரு வீட்டுக்கும் போகணும், ஒவ்வொரு இது வந்து ஊரில் நாடில் எல்லாம் மாறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நல்ல இது. இந்த ஒரு மாதிரி ஒரு இதை கொடுத்த ஐயா உங்களுக்கு தான் ஒரு கூடான கூடிய நன்றியை தான் சொல்லணும். நான் இடையில ஒரு தசாபுத்தியை வச்சு ஒரு சின்ன ஒரு இது எல்லாம் என்னோட ஜாதகத்தை வச்சு கனெக்ட் பண்ணேன். ஒவ்வொரு பாயிண்ட் என்னோட பேமெண்ட் வந்தது கூட நான் கனெக்ட் பண்ணிட்டு நான் சந்தகுமார் சார்ட்ட சொன்னேன் நான். ஏன்னா ரெண்டு மூணு பேமெண்ட் கரெக்டான டைமுக்கு அதே டைமுக்கு வந்துருந்துச்சு. ரொம்ப அவ்வளோ அக்யூரஸியா இருக்கு அப்படிங்கறத நான் அவட்ட சாந்தகுமார் சார் சார் சொன்னேன். இது இதை நான் இன்னும் மேல நான் என்ன கொண்டு போகணும், என்ன செய்ய முடியுங்கிறத நான் பண்ணணுங்கிறதுக்காக தான் பார்த்துட்டு இருக்கேன் நான். எனக்கு அடுத்த வகுப்புல படிக்கிறதுக்கான வாய்ப்பையும் கொடுக்கணும் அப்படிங்கறத கேட்டுட்டு நன்றி சொல்லிக்கிறேன்.